ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் நுகர்வோருக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டர் பணி வந்து ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து கணக்கெடுத்துக்கும். அதாவது நம்ம இப்போ ரீடிங் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து ரீடிங் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்த மட்டும் மாதத்திற்கு ஒரு முறை அதுவே ரீடிங் எடுத்து உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிடும். அப்படி மெசேஜ் வராதவங்க அலுவலகத்தில் சென்று பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறை வந்து சென்னை டி நகரில் வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக வந்து 147,000 சர்வீஸ் என்னமோ அமல்படுத்திருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து இருக்குது. அதே மாதிரி மின்வாரிய ஊழியர்களுக்கும் வந்து அந்த நேரமின்மையை வந்து குறைச்சும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சோதனை அடிப்படையில் அங்கே நடந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இதை பற்றி நம்ம சேனல்லையே நிறைய டைம் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துறதுனால அதாவது வந்து 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிடுவது வந்து 1 மாதத்திற்கு 1 முறைன்னு கணக்கிடுவாங்க. அப்போ வந்து நம்ம கட்டுற பணமும் வந்து குறையும், இல்லை நிறைய சேமிப்பும் ஏற்படும். இதில் வந்து நிறைய வந்து மின்சார வாரியத்திற்கும் சரி, இல்லை வந்து நுகர்வோருக்கும் சரி, இது வந்து இந்த பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த மீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் வந்து வசூலிக்க போகிறதில்ல அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க இது வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்இபி சம்மந்தமாக இந்த மாதிரியான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வெளியிட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ இல்லை வேறு ஏதாவது டிஎன்இபி சம்மந்தமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களை, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.